ஹலோ எவ்ரிவான், நான் உங்களோட மக்கு குக்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோன்னா, ட்ரெடிஷ்னலான பால் கொழுக்கட்டை ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க, டிங்குன்னு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முதல்ல கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு கப் கொழுக்கட்டை மாவு இல்லை இடியாப்ப மாவு, இது வந்து கடையிலேயே கிடைக்குது. அரிசி மாவை டைரெக்டாக யூஸ் பண்ணாதீங்க, கொழுக்கட்டை மாவு இல்லை இடியாப்ப மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம சுடு தண்ணி ஊற்றி தான் பிசைய போகிறோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சூடான கொதிக்கிற தண்ணி ஊற்றி லைட்டாக ஒரு கரண்டி வச்சு கிளறி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவு பதத்துக்கு இதை வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இதை வந்து ஆற விட்டுருங்க. ஆறினோடனே இதை வந்து கை வச்சு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா எல்லாமே ஒன்று செய்கிறதுக்காக தான் லைட்டாக வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் சின்ன சின்ன உருண்டையாக வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன பாட்டு எடுத்து அதை வந்து உருட்டி ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டிடலாம். இந்த மாதிரி உருட்டுறதுக்கு உங்களுக்கு சோம்பேறித்தனமாக இருந்தால் எங்கள் அம்மா ஒன்று பண்ணுவாங்க, இடி முறுக்கு குழலில் இதை போட்டு பிழிஞ்சு எடுத்துருவாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பேனில் இனிப்புக்கு தேவையான அளவு 2 கப் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளத்துக்கு பதிலாக சர்க்கரை சேர்த்துறீங்கன்னா 1.5-2 கப் சேர்த்துனா சரியாக இருக்கும். சர்க்கரையை நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளத்தை வந்து இந்த மாதிரி 1 கப் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு கரைச்சி தான் ஆட் பண்ணணும். சர்க்கரை வந்து நீங்கள் டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம். இப்போது இந்த வெல்லம் வந்து லேசாக கரையிற வரைக்கும் மட்டும் நம்ம கொதிக்க வச்சா போதும், ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான், எடுத்துடலாம். இப்போது ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, அடி கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இரும்பு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 3 கப் நல்ல கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்தாத பால், நல்ல கொழுப்புள்ள பால்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும், அதை வந்து 3 கப் சேர்த்துக்கோங்க. இது ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வர ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம இதுக்குள்ளே நம்ம உருட்டி வச்ச இந்த பால்ஸை வந்து ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். பால்ஸ் உள்ளே சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நம்ம இதை 20 நிமிஷம் மொத்தமாக குக் பண்ண போகிறோம். பால்ஸ் வேகணும், அது வரைக்கும் பாலும் கெட்டியாகணும். இந்த மாதிரி பாலாட மேலே ஃபார்ம் ஆகும். இதை வந்து நம்ம வந்து சைடில் ஒட்டியிருந்ததுன்னா எடுத்து விட்டு பால்குள்ளேயே திருப்பி திருப்பி உள்ளே விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த பாலாடை வந்து பாலோடு சேர்த்து வெந்து 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 பாலோட வால்யூம் வந்து குறைஞ்சி நல்லா கெட்டியாக நமக்கு வரணும். இந்த மாதிரி ஹாஃப் வால்யூம்க்கு இப்போ வந்திருக்கு. அதே சமயத்தில் இந்த உருண்டைங்களும் நம்மளோட பாலில் நல்லா வேகணும். இப்போது 20 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா க்ரீமியாக இருக்குது நம்மளோட பால் இப்போது. அதே மாதிரி நம்மளோட கொழுக்கட்டை உருண்டைகளும் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெள்ளம் தண்ணி கலந்து வச்சுருக்கோம்ல, இதை வந்து ஒரு வடிகட்டியில் வடிகட்டி உள்ளே சேர்த்துக்கோங்க. ஏன்னா அங்கங்கே சின்ன சின்ன கல் தூசியெல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துற மாதிரி இருந்தால் டைரெக்டாக நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். பட் ட்ரெடிஷ்னலாக வெல்லம் போட்டு தான் செய்வாங்க. ஸோ ஹெல்த்தியானதும் வெல்லம் தான், அதனால் வெல்லமே போட்டு நீங்கள் செய்ய ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போது இந்த வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் கொதிச்சாச்சு. இப்போ இது கூட 3 கப் நல்லா திக்கான தேங்காய் பால், இந்த முதல் பால்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி திக்கான தேங்காய் பால். இங்கே வீட்டில் எடுக்கலைன்னா கடையில் கூட தேங்காய் பால் கிடைக்கும், டெண்டில் கிடைக்கும், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வீட்டில் எடுத்தால் இன்னும் சுவை சூப்பராக இருக்கும். இந்த தேங்காய் பால் தான் நம்மளோட டிஷ்ஷுக்கு ரொம்ப ரிச்சான ஃப்ளேவர் கொடுக்க போகுது.
தேங்காய் பால் சேர்த்துனதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க, அதுவே சரியா இருக்கும். ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டீங்கன்னா தேங்காய் பால் திரிஞ்சிரும், அதனால 5 நிமிஷத்துக்கு மேல குக் பண்ணாதீங்க. அவ்வளோதான், நம்ம பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சூடாகவும் சர்வ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சில்லுன்னு கூட சர்வ் பண்ணலாம், அப்பயும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இது மேலே நமக்கு பிடிச்ச நட்ஸ் இல்லை உங்களுக்கு ஏலக்காய் வாசனை பிடிக்குன்னா ஏலக்காய் தூள் கூட மேலே கார்னிஷ் பண்ணி நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ வந்துட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இங்கே எப்படி இருந்ததுன்னு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்கு குக்குக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நான் ஒவ்வொரு வீக் சண்டேவும் வீடியோஸ் ரிலீஸ் பண்ணுவேன், தவறாமல் பாருங்கள். தேங்க்யூ.